வெல்கம் டு சமையல் பற்றை. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முள்ளு முறுக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதுக்கு பச்சரிசி நான் 1 கிலோ எடுத்துக்கறேங்க. இது நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கங்க. அதே அளந்த டம்ளர்ல 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கங்க. அதை நல்லா வறுத்துக்குங்க. நல்லா கைவிடாம செவக்க வறுத்துக்குங்க. ஒரு கிலோ 2 கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போது இந்த மாதிரி நம்ம முறுக்கு சுட்டுக்கலாங்க. அப்பப்ப அச்சு வேற மாத்தி மாத்தி நம்ம விதவிதமா முறுக்கு சுட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா செவந்துருச்சு. அரிசியோட சேர்த்துக்கலாங்க. இதை மிஷினில் கொடுத்து முறுக்கு மாவுக்குன்னு சொன்னீங்கன்னா அரைச்சி தருவாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரிசி மாவு வந்து நம்ம 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. காப்பிடி டம்ளரில் 2 எடுத்திருக்கேன். அரைச்சிட்டு வந்து அரிசி மாவுங்க. அது இதுக்கு பொட்டுக்கல்ல வந்து 4 டேபிள்ஸ்பூன் எடுத்து இப்படி அரைச்சிக்கங்க நைஸா மிக்சியில. அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், எள்ளு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க, கருப்பெள்ளு. வெண்ணெய் 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்ணெய் வந்து எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிருங்க. ஒட்டுக்க ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு நல்லா கெட்டியாக இந்த மாவு பிசையணுங்க. சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணுங்க உங்களுக்கு. பாருங்க இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஸ்டார் அச்சு மாதிரி முள்ளு முறுக்கு அச்சு இருக்கும். இதை நீங்க எடுத்துக்கோங்க. புளியற அச்சுல நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாங்க மாவை. அப்பதான் உங்களுக்கு ஒட்டாம வரும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க, டேஸ்டாகவும் இருக்கும். நல்லாவும் இருக்கு. மூடிட்டு இப்போ 4-5 பால் கவர் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம முறுக்கை புழிஞ்சு போட்டுக்கலாங்க. இப்படி சுற்றியும் மெதுவாக சுற்றிட்டு வாங்க. ஒன்று மேலே ஒன்று சுற்றிடாதீங்க. ரவுண்டாக ஒரே மாதிரி சுற்றிட்டு வாங்க. பாருங்க இந்த சைஸில் சுற்றிக்குங்க. 4-5 முறுக்கு சுத்தி வச்சுக்கோங்க. ஒரே சைஸ்ல சுத்திக்குங்க. பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில சேர்த்துடலாம். உங்களுக்கு எத்தனை முறுக்கு பிடிக்குமோ அத்தனை முறுக்கு போட்டுக்குங்க. நிறைய எண்ணெய் வச்சிட்டிங்கன்னா இன்னும் 2 முறுக்கு கூட சேர்த்து போட்டுக்கலாங்க. திருப்பி திருப்பி விட்டுக்குங்க.
ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுங்க. கொஞ்சம் இது மொத்தமா இருக்கறனால நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கங்க. அப்பதான் கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க இப்ப நல்லா செவந்துருச்சு. இப்ப நம்ம இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.